எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் டிமார்ட்டுக்கு போயிருந்தேங்க. அது சம்மந்தமான வீடியோவுமே அங்கே நாங்கள் என்னென்ன பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த 1 மந்த்துக்கு 2 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தாங்க ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைகளெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் போனோம், இப்போ வந்து குழந்தைகள் இப்போல்லாம் வந்து அலோவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரின்ட்டு நாங்கள் போயிட்டு நாங்கள் ஒரு சில பொருட்கள் எங்களுக்கு தேவைப்பட்டது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு நாங்கள் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டோங்க. அதோடு வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, நிறையா வந்து பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை 50% ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதையும் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறோம். அது போக நாங்கள் பர்ச்சேஸ் என்னென்ன பொருள் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போகிறோம். அதில் எதுக்காக அப்படின்னா, நார்மலாக நம்ம கடையில் வாங்கியிருக்கிற பொருளில் இருந்து இருக்கிற எம்ஆர்பி ரேட்டில் இருந்து எவ்வளோ ரூபீஸ் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்காக தாங்க இந்த வீடியோ நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். அது போக இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கான ஸ்பெஷல் தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு கிராசரி ஐட்டம் இருக்கும் இல்லைங்க, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பொரி, கடலை, சுண்டல், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெல்லம், மண்டை வெல்லம், அச்சு வெல்லம், இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. அந்த இடத்துல போனோம்னா நெய்யிலிருந்து எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு மறக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த இடத்துல எல்லா பொருளுமே இருக்குதுங்க, நம்ம அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இதெல்லாம் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சபிதா ஸ்ரீனிவாசன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்க, அதில் ஒரு சில பொருட்களோட முக்கியமான ஆஃபர்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். சக்கரா கோல் டீ தூள் வந்து 1/2 கிலோ பேக்கெட் நம்ம உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆனது வச்சுருக்காங்க. இது வந்து எம்ஆர்பியிலிருந்து 59 ரூபா ஆஃபருங்க. டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 281 ரூபா. அடுத்து வந்து ப்ரூ க்ரீன் லேஃபில் காஃபி தூள் வந்துட்டு 1/2 கிலோ பேக் வந்துட்டு எம்ஆர்பியிலேருந்து 30 ரூபா ஆஃபருங்க. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 125 ரூபா. 3 ரோசஸ் டீ தூள் வந்து 1/4 கிலோ பாக்கெட் வந்து 15 ரூபா வந்து எம்ஆர்பியிலேருந்து ஆஃபரு, 180 ரூபாய்ங்க. அதே மாதிரி 3 ரோசஸ் டீ தூள் வந்துட்டு 100 கிராம் பேக்கெட்டும் இருக்குது, அது வந்து 15 ரூபா ஆஃபர் எம்ஆர்பியிலேருந்து, 74 ரூபாய்ங்க அதோட ப்ரைஸு. அதுக்கடுத்து ரெட் லேபிள் வந்து 1/2 கிலோ பேக்கெட் வந்துட்டு 33 ரூபா ஆஃபர் எம்ஆர்பியிலேருந்து, 253 ரூபா அதோட ப்ரைஸு. நேச்சர் கேர் டீ தூள் வந்துட்டு 250 கிராம் ரெட் லேபிள்லேயே தாங்க, அது வந்து 155 ரூபா. அடுத்து ஏவிடி ஆயுர்வேதிக் டீ தூள் இருக்குங்க, 1/4 கிலோ பேக்கெட்டு, இது வந்து 30 ரூபா ஆஃபருங்க எம்ஆர்பியிலேருந்து, இதோட ப்ரைஸ் வந்துட்டு 160 ரூபா. தாஷ் டீ தூள் இருக்குது, இது வந்து 1/4 கிலோ பேக்கெட் வந்துட்டு 183 ரூபாய்ங்க, இது வந்து 15 ரூபா வந்து எம்ஆர்பியிலேருந்து ஆஃபரு. அடுத்தது சக்ரா கோல் டீ தூள் வந்துட்டு 1/4 கிலோ பேக்கெட் இருக்குதுங்க, அது வந்து 15 ரூபா ஆஃபர் எம்ஆர்பியிலேருந்து, 172 ரூபா அதோடய ப்ரைஸு. இந்த எல்லா டீ தூளையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சக்ரா கோல் டீ தூள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பேக்கெட்டில் 59 ரூபா நமக்கு வந்து ஆஃபர் கிடைக்குது. ஸோ அது வந்து நான் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். டீ தூளும் வந்து குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஸோ அது வந்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டாபர் ஹனிங்க, இது வந்து 1 கேஜி பேக்கெட் வந்து எம்ஆர்பி வந்து 430 ரூபா, ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 350 ரூபாங்க. அதே 1/2 கிலோ பேக்கெட் வாங்கினீங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 199 ரூபா, டிமார்ட் ப்ரைஸ் வந்து 183 ரூபா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைன் காஷ்மீர் ஹனின்னு சொல்லிட்டு இருக்குது, அது வந்து 1 கேஜி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 270 ரூபா, டிமார்ட் ப்ரைஸ் வந்து 230 ரூபா. சஃபோலா ஹனின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது 1 கிலோ பேக்கெட் வந்துட்டு எம்ஆர்பி 475 ரூபா, டிமார்ட் ப்ரைஸ் வந்து 309 ரூபா. பிஸ்கட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க, அதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 5 பேக் இருக்கக்கூடிய பிஸ்கட் தாங்க மில்க் பிக்கிஸ் பிஸ்கட்டு, இது வந்து ஸ்கூலுக்கு குழந்தைய கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 ரூபா, ஆனால் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 65 ரூபா. ஸோ 10 ரூபா நமக்கு வந்து ஆஃபர் இருக்குது. அதே மாதிரி மேரி கோல்டு வந்துட்டு சூப்பர் சேவர் பேக்னு சொல்லிட்டு இருக்கு, அதோடய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 120 ரூபா, ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 ரூபா தான். ஒரு லைனே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் இருக்கிற பிஸ்கட் தாங்க இருக்குது, அதில் ஒரு சில பிஸ்கட் மட்டும் நான் சொல்கிறேன். பட் அந்த லைனே இருக்கிறது எல்லாமே பை ஒன் கெட் ஒன் தான். யூனிஃபிக் சாக்கோ குக்கீஸ் 230 கிராம் பேக் வந்து 130 ரூபா எம்ஆர்பி, இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதே மாதிரி பிரிட்டானியா டைகர் கிரன்ச் பிஸ்கட் வந்துட்டு எம்ஆர்பி வந்து 100 ரூபா, இதுவும் பை ஒன் கெட் ஒன் தாங்க. இந்த மாதிரி அந்த லைன்லேயே எல்லா நிறைய பிஸ்கட் இருக்குதுங்க, கலெக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே பை ஒன் கெட் ஒன் தான். அப்புறம் பாதாம் வந்து 1/2 கிலோ பேக் வந்து 680 ரூபாய்ங்க எம்ஆர்பி, பட் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 534 ரூபா. இது வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கலாம், நிறைய வாட்டி வாங்கியிருக்கிறேங்க, ரொம்ப நல்லாயிருக்கு பாதாம், நல்லாயிருக்கு. முந்திரி பருப்பு வந்துட்டு 1/2 கிலோ பேக் வந்துட்டு 359 ரூபா. பிஸ்தா சால்ட் இருக்குங்க, அது வந்து 200 கிராம் பேக் வந்துட்டு 238 ரூபா. மிக்சடு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, அது வந்து 1/2 கிலோ பேக்கெட் பார்த்திங்கன்னா 254 ரூபா தான். ஸோ இந்த மாதிரி பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி முந்திரியெல்லாம் வாங்குறேன்னா இங்கே ட்ரை பண்ணலாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது.
அதுக்கடுத்தது மால்குடி ஃபில்டர் காஃபின்னு சொல்லிட்டு இந்த சைடில் கொஞ்சம் டீ தூளுக்கு பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அது வந்து பை ஒன் கெட் ஒன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 250 ரூபா தான். இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதுக்கடுத்து வந்துட்டு நாட்டு சர்க்கரை, பாரிஸ் நாட்டு சர்க்கரைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து அரை கிலோ பேக்கெட் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 50 ரூபா, ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 38 ரூபா. அடுத்து வந்துட்டு அந்த கிராசரிலேயே வந்துட்டு கடைசியில் வந்து வச்சுருந்தாங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. கருப்பு சுண்டல் வந்து அரை கிலோ பேக்கெட்டு 52 ரூபா. வெள்ளை சுண்டல் இருந்துச்சுங்க, அது வந்து 1 கிலோ பேக்கெட்டு 131 ரூபா. மைதா வந்து 1/2 கிலோ 16 ரூபா. அச்சு வெள்ளம் வாங்கினீங்கன்னா 1 கிலோ வந்து 65 ரூபா. மண்டை வெள்ளம் வந்து 60 ரூபா. பொரி வந்துட்டு 49 ரூபா 1/2 கிலோ பேக்கெட்டு. விளக்கு பார்த்தீங்கன்னா 529 ரூபா போட்டிருந்தாங்க. நல்ல அழகழகான குத்து விளக்கு இருந்துச்சுங்க. அடுத்தது ஜிஆர்பி நெய் வந்து அதுலேயே வச்சுருந்தாங்க, 1/2 கேஜி பேக் வந்து வச்சுருந்தாங்க, 360 ரூபா அதோட எம்ஆர்பி. டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 352 ரூபா. அடுத்தது இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபருங்க, அணில் கொழுக்கட்டை மாவு வந்துட்டு 1/2 கிலோ பேக்கெட் வந்து வாங்கினோம்னா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 42 ரூபா, டிமார்ட் ப்ரைஸ் வந்து 32 ரூபாய்ங்க. அடுத்து சாக்கோ பை கேக் வந்து பேக் 12 இருக்கிற பீஸ் பார்த்தீங்கன்னா 336 கிராமு. இது வந்து எம்ஆர்பி வந்து 180 ரூபா, டிமார்ட் ப்ரைஸ் வந்து 99 ரூபா. அதே சாக்கோ பைலேயே ஸ்மால் கேக் இருந்துச்சுங்க, அது வந்து எம்ஆர்பி வந்து 70 ரூபா, டிமார்ட் ப்ரைஸ் வந்து 55 ரூபா. பிரிட்டானியா ரேஃபர் இருந்துச்சுங்க, அது வந்து எம்ஆர்பி வந்து 25 ரூபா, ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 20 ரூபா. அதுலேயே வந்து வெண்ணிலா, சாக்லேட், ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி எல்லா ஃப்ளேவருமே இருக்குது. அதுலேயே வந்து வேஃபி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்பி ரேஃபர் ஒன்று இருக்குதுங்க, அதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 45 ரூபா, ஆனால் அது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்துச்சு. அதுலேயே எல்லா ஃப்ளேவருமே இருந்துச்சு. அதுக்கடுத்தது கார்ன்ஃப்ளக்ஸு. கார்ன்ஃப்ளக்ஸ் வந்துட்டு 1.2 கேஜி வந்துட்டு 470 ரூபா எம்ஆர்பி, டிமார்ட் ப்ரைஸ் வந்துட்டு 410 ரூபா. அது வந்துட்டு கெர்லாக்ஸ் சாக்கோ கார்ன்ஃப்ளக்ஸுங்க, நார்மல் கார்ன்ஃப்ளக்ஸ் இல்லை, சாக்கோ கார்ன்ஃப்ளக்ஸு. அதுக்கப்புறம் நியூட்ரி டிலைட் அப்படின்னு சாக்கோ ஃப்ளக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து 1.2 கேஜி வந்துட்டு 299 ரூபா எம்ஆர்பி ப்ரைஸு, டிமார்ட் ப்ரைஸ் வந்துட்டு 249 ரூபா. கெர்லாக்ஸ்லேயே ஓட்ஸ் இருக்குதுங்க, அது வந்து 1 கிலோ பார்த்தீங்கன்னா 195 ரூபா எம்ஆர்பி, டிமார்ட் ப்ரைஸ் வந்து 170 ரூபா. நியூட்ரி டிலைட் ஓட்ஸ்ன்னு இருக்குங்க, அது வந்து 1 கிலோ பேக்கெட் வந்து டிமார்ட் ப்ரைஸ் வந்து 99 ரூபா. சஃபோலா ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது, அது 1 கிலோ தான், அது வந்து எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 207 ரூபா, டிமார்ட் ப்ரைஸ் வந்து 184 ரூபா. அதுக்கடுத்து வந்து டிடர்ஜென்ட் லிக்விட் ஐட்டத்துக்கு போயிடலாங்க. இது வந்து ஷேப் வாஷ் ஃபஸ்ட் இருக்குது, லிக்விட் டிடர்ஜென்ட் வந்து டாப் லோடு மெஷினுக்கு. இது வந்து 2 கிலோ பேக் வந்து பார்த்திங்கன்னா 390 ரூபா எம்ஆர்பி, ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்துட்டு 290 ரூபா. அதுக்கப்புறம் சர்ஃபெக்சல் டாப் லோடு லிக்விட் இருக்குங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 399 ரூபா எம்ஆர்பி, ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்துட்டு 294 ரூபா. ஜென்டில் வந்துட்டு 1 கேஜி பார்த்திங்கன்னா 198 ரூபா, இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். அடுத்தது விப்ரோ சேஃப் வாஷ் இருக்குதுங்க, அது வந்து 2 கிலோ பேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா 350 ரூபா எம்ஆர்பி, ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்துட்டு 270 ரூபா. நிறையா பேர் வந்துட்டு வாங்குறது பார்த்திங்கன்னா இதுதான் அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறது நான் பார்த்தேன். அப்புறம் ரின் மேட்டிக் லிக்விட் வந்துட்டு 800 ml, இது வந்து 99 ரூபீஸு எம்ஆர்பி, ஆனால் வந்து டிமார்ட் ப்ரைஸ் வந்து 89, இதை தான் நான் வாங்கிட்டு வந்தேங்க. அடுத்து கம்ஃபோர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 860 ml வந்துட்டு 225 ரூபாங்க எம்ஆர்பி, டிமார்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 205 ரூபா. அதுலேயே வந்துட்டு கம்ஃபோர்ட் மாதிரி இன்னொன்று இருக்குதுங்க, சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுவும் 800 ml தான், அது வந்து எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 220 ரூபா, அது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபருங்க. அப்போ நமக்கு 1600 ml கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு 2 பேக் வருது, நமக்கு சேவ் ஆகும். பட் நான் ஒரு டைம் அதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், கம்ஃபோர்ட் அளவுக்கு இல்லைனாலும் ஓகேவாக இருக்குங்க, ஆனால் கம்ஃபோர்ட் அளவுக்கு பெட்டராக இருக்குன்ட்டு நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு தான் இருக்குது. பட்டர்ஃப்ளை வால் டெக்கர் பார்த்தங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, 8 நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி. இது வந்து 39 ரூபாய்ங்க இதோட ப்ரைஸு. அடுத்து வந்து டோமெக்ஸ் டாய்லெட் கிளீனர் வந்து 780 ml வந்து 135 ரூபா எம்ஆர்பிங்க, டிமார்ட் ப்ரைஸ் வந்து 120 ரூபா. அதுக்கப்புறம் ஸ்பார்க்கிள்னு சொல்லிட்டு ஃப்ளோர் கிளீனர் இருக்குங்க, அது வந்து எம்ஆர்பி வந்துட்டு 1 கேஜி வாங்கினோம்னா 110 ரூபா, எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 110 ரூபாய்ங்க, டிமார்ட் ப்ரைஸ் வந்து 85 ரூபா. அப்புறம் டிஷ்வாஷ் லிக்யூட் பாட்டில் வந்து ரிஃப்ளெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருந்துச்சு, அது வந்து 780 ml, இது வந்து டிமார்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70 ரூபா, எம்ஆர்பி வந்து 89 ரூபா. அப்புறம் விம் அதே மாதிரி டிஷ்வாஷ் லிக்விட் பாட்டில் இருந்துச்சு, அது வந்து 750 ml, அது வந்து டிமார்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 145 ரூபா, எம்ஆர்பி வந்துட்டு 185 ரூபா. அடுத்தது வந்து விம் பவுச்சு, விம் வந்து பவுச்சில் இருந்துச்சுங்க, அது வந்து 900 ml, இது வந்து எம்ஆர்பி வந்து 199 ரூபா, டிமார்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 154 ரூபா. அடுத்து ரிஃப்ளெக்ட் டிஷ்வாஷ் பார் இருந்துச்சுங்க, சோப்பு 3x200 கிராமு, இந்த சோப் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 44 ரூபா, டிமார்ட் ப்ரைஸ் வந்து 30 ரூபா.
அப்புறம் வந்து ஃபினாக்ஸ் ஃப்ளோர் கிளீனர்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சுங்க, அது வந்து ஒரு லிட்டர் வந்துட்டு 150 ரூபா எம்ஆர்பி, பட் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 99 ரூபா. இதெல்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆஃபராக இருந்துச்சுங்க. அடுத்து ஹார்பிக் டாய்லெட் கிளீனர் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் 187 ரூபாய்ங்க எம்ஆர்பி, பட் வந்து டிமார்ட் ப்ரைஸ் வந்து 164 ரூபா. ஃபோர்ஸ் டாய்லெட் கிளீனர்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு 750 ml வந்து, இதோட எம்ஆர்பி 75 ரூபா, ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 45 ரூபா. இதாங்க நான் வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் பெட்டர் ஆஃபராக இதாக இருக்குது. அதுக்கப்புறம் பெனாயில் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், ஒரு லிட்டர் எடுத்தோம்னா 72 ரூபா எம்ஆர்பி. அடுத்தது சந்திரிகா ஹேண்ட்வாஷ் இருந்துச்சுங்க 215 ml, இது வந்து 99 ரூபா, இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான், எம்ஆர்பி ரேட்டே தாங்க, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். ஆண்டைடுன்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்வாஷ் இருந்துச்சுங்க, அது வந்து 120 ml, இதுவும் பை ஒன் கெட் ஒன் தான். இதயம் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்து 268 ரூபா, அரை லிட்டர் வந்துட்டு 136 ரூபா. பூர்ணா வந்துட்டு அரை லிட்டர் பார்த்திங்கன்னா 106 ரூபா, ஒரு லிட்டர் வந்துட்டு 215 ரூபா. பூர்ணாவும் நல்லெண்ணெய் தாங்க. அதே கார்டியலைஃப் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்துட்டு 236 ரூபா எம்ஆர்பி, பட் டிமார்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 180 ரூபா. அடுத்து வந்து விவிடி கோக்கனட் ஆயில் வந்து அரை லிட்டர் பாட்டில் வாங்கினோம்னா 145 ரூபா வந்து எம்ஆர்பிங்க, பட் டிமார்ட் ப்ரைஸ் வந்துட்டு 125 ரூபா. அடுத்து வந்து அதே கேபிஎல் கோக்கனட் ஆயில்னு சொல்லிட்டு இருக்குங்க, அது வந்து ஒரு லிட்டர் வந்து 253 ரூபா, அரை லிட்டர் பேக் வாங்கினோம்னா 128 ரூபா. எல்டிஎஃப் பியூர் கோக்கனட் ஆயில் வந்து ஒரு லிட்டர் வந்து 196 ரூபா. அதே மாதிரி நலம் செக்கு எண்ணெய் கிரவுண்ட்நட் ஆயில் ஒரு லிட்டர் வந்துட்டு 280 ரூபாங்க எம்ஆர்பி. கடல் எண்ணெய் இது வந்துட்டு 199 ரூபா டிமார்ட் ப்ரைஸு. பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து 5 லிட்டர் பேக் வாங்கினோம்னா எம்ஆர்பி வந்து 945 ரூபா, ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 760 ரூபா தான். ஸோ ரொம்ப நமக்கு வந்து சேவ் ஆகுது. சஃபோலால் அதே மாதிரி 5 லிட்டர் ஆயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 905 ரூபா வந்து அதோடய ப்ரைஸு. சஃபோலா ஒரு லிட்டர் பார்த்திங்கன்னா 179 ரூபா, 208 ரூபாய்க்கு இருக்குது, 165 ரூபாய்க்கு இருக்குது. ஃபார்ச்சூன் ஒரு லிட்டர் பார்த்திங்கன்னா 175 ரூபா. மிஸ்டர் கோல்டு ஒரு லிட்டர் ஆயில் பார்த்திங்கன்னா 176 ரூபா கிரவுண்ட்நட் ஆயில் கடல் எண்ணெய். அதே வந்து நார்மல் ஆயில் பார்த்திங்கன்னா 146 ரூபா. பூர்ணா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு 157 ரூபா ஒரு லிட்டரு. அப்புறம் வந்து அதுலேயே வந்து ஒரைசா சண்ட்ரா ஒரைசான்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் இருக்குது, அது வந்து ஒரு லிட்டர் வந்து 156 ரூபா. சண்ட்ராப் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து 217 ரூபாய்க்கு இருக்குது, 252 ரூபாய்க்கு இருக்குது. அதே மாதிரி கோல்டு வின்னர் பார்த்திங்கன்னா 150 ரூபா ஒரு லிட்டரு. ஆயிலெலாம் முடிஞ்சதுங்க, ஒரு அளவுக்கு கவர் பண்ணிட்டோம்.